ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் டிஜிகே தமிழ் சேனல். நான் தான் உங்கள் கிஷோர். இன்றைக்கி நம்ம சேனலில் வார் ரோபர்ஸ் என்ற கேமில் வழக்கம் போல் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே, வளவள பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கேம் மோடுக்குள்ளேயே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கேம் மோடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு நியூ கேம் மோடு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த கேம் மோடில் தான் இன்றைக்கி நம்ம கேம் பிளே பண்ண போகிறோம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். என்னதுன்னா, நம்மளோட செகண்ட் சேனலில் மேர்வல் சூப்பர் வார் என்ற கேம் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த கேமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த செகண்ட் சேனலுக்கான லிங்க் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி செகண்ட் சேனலில் போய் அந்த கேமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, கேம் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது கேம் பிளே ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேமோட மேப் காமிச்சிருப்பாங்க. அதில் ஏபிசின்ற ஒரு மூணு இடம் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு இடத்த மார்க் பண்ணதுக்கு பிறகு ஏதாச்சும் ரோபோட்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிற ரோபோட்டையே நம்ம செலக்ட் பண்ணுறோம். எனிமி எங்கே இருக்கான்ட்டு பார்க்கும்போது ரைட் சைடில் ஒரு சில எனிமியில் இருந்தாங்க. அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக சட சட போய் முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணோம். பட் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் ஒருத்தர் ரெண்டு பேரில் எக்கச்சக்க பேர் பார்த்திங்கன்னா நம்மளை தொடர்ந்து அட்டாக் பண்ணதுனால நம்மளுக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் விழுந்துருச்சு. கடைசியில் நம்ம ஜோலியே முடிய போதுன்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த ரோபோட்டு, அதாவது நான் செலக்ட் பண்ண ரோபோட்டுக்கு எந்த மாதிரியான பவர் இருக்குன்றதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ரோபோட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஷீல்டு இருக்குது. அந்த ஷீல்டு இருக்கிறது மூலயமா எனிமி நம்மளை வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு அந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணணும். அந்த ஷீல்டு டிஃபிட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கே பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில எபிலிட்டியெல்லாம் இருக்குது. என்னதுன்னா ஒரு உருண்டையை மாறுற மாதிரியான ஒரு எபிலிட்டி இருக்குது அந்த ரோபோட்டுக்கு. இன்னும் அந்த ரோபோட்டை மறுபடியும் அந்த ரோபோட்டை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது செலக்ட் பண்ணும்போது செலக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செகண்டாக இன்னொரு ரோபோட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரோபோட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வெப்பன் மட்டும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரோபோட்டுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். அதோடு அப்படி மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை கரெக்டாக டார்கெட் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம ஒரு எனிமியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறோம் பார்த்தீங்களா, அவனையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோபோட் தான். அவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்து அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணான். இப்போ மறுபடியும் உங்களுக்காக அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணுறேன். அந்த எபிலிட்டி யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எனிமியால் கரெக்டாக டார்கெட் பண்ண அட்டாக் பண்ண முடியாது. பட் என்ன தான் அட்டாக் பண்ண முடியாமல் இருந்தாலும் நம்மளை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரெண்டு பேருன்ட்டு சொல்லி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அடிக்கலாம். அப்படி அட்டாக் பண்ணுறதுனால நம்மளால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியல. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிற வேறு ஒரு ரோபோட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான எபிலிட்டி இருக்குது. இன்னொரு எபிலிட்டியும் இருக்குது. அந்த எபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா ரோபோட்ஸ்க்குமே இருக்குது. அதுதான் ஜம்பிங் எபிலிட்டி. அதாவது நீங்கள் இந்த பேட்டில் இது, அதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பிங் இது மாதிரி இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரோபோட்டு ஹைட்டாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த எபிலிட்டி. இந்த எபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா ரோபோட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இல்லை, அதெல்லாம் சும்மாத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரோபோட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை வேற லெவலில் அட்டாக் பண்ணுது. இந்த உருண்டை மாதிரி மாறின ரோபோட் தான். அது ஒன்று தான் வருதுன்னு பார்த்தோம்னா இன்னொன்று பின்னாடியே வருது. அது மட்டும்தான் நம்மளை அட்டாக் பண்ணதாக பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் இன்னொருத்தனை அட்டாக் பண்ணுறோம். ஆக மொத்தம் நம்மளை பார்த்தீங்கன்னா மூணு ரோபோட்ஸ் வந்து சேர்ந்து அட்டாக் பண்ணதுனால நம்மளால் இப்போயும் பார்த்தீங்கன்னா சமாளிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் மேட்ச் ப்ளே பண்ணதுக்கு ஒரே ஒரு ரோபோட்டை மட்டும் இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை ரோபோட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரோபோட்டுக்கு எப்படிப்பட்ட பவருன்றதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா உருண்டை மாதிரி மாறும். அப்படி மாறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரோபோட் நம்மளை என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பலாம் டேமேஜ் வந்து அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விழுகாது. லைட்டாக தான் டேமேஜ் விழுகும். பட் உருண்டையை மாறாமல் இருக்கும்போது நம்ம அட்டாக் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேமேஜ் விழுகும். இப்போ நம்ம உருண்டையை மாறியிருக்கோம். என்ன தான் எனிமி ரோபோட் நம்மளை அட்டாக் பண்ணாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு நம்மளோட சோழியில முடியாது. இதேது நம்ம நார்மல் ஃபார்மில் இருக்கும்போது இனிமேல் அட்டாக் பண்ணோன்னே ஒன்று ரெண்டு, அதாவது ஒரு மூணு நாலு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோலி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். நம்மளை மாதிரியே இருக்கிற இன்னொரு எனிமி ரோபோட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற அவனை டார்கெட் பண்ணி எப்படியாவது அவனை டிஃபிட் பண்ணணும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணோம். என்ன தான் அட்டாக் பண்ணாலும் பயப்பில் அவனும் உருண்டையாக மாறினதுனால எப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டான். என்ன தான் எஸ்கேப் ஆனாலும் விட மாட்டேன்டான்னு சொல்லி அவனை துரத்தி போய் அட்டாக் பண்ணோம். பட் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் பயப்பில் அவன் பார்த்தீங்கன்னா சமயத்தையான பிளேயர் இருப்பான். உருண்டையாகவும் மாறிட்டான் கரெக்டாக. அவன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறதுனால நம்மளால் அவனை அட்டாக் கூட பண்ண முடியலை. இந்த நேரத்தில் வேறு ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
சரி நம்ம மறுபடியும் நார்மல் ஃபார்மில் மாறினதுக்கு பிறகு அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணலாம்னு நினைக்கிறதுங்கள நம்மளை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறா. ஏன்டா ஒருத்தன் அட்டாக் பண்ணுங்கடா, 1000 பேர் அட்டாக் பண்ணால் நான் எவனாடா அட்டாக் பண்ணுறது? எனக்கு கொஞ்சம் கூட தெரியல கைச்சி, அதாவது எனிமி அவன் எங்கே இருக்கா என்ன ஏதுன்றது தெரியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுங்களா பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு செஞ்சுருவாங்கட்டு தான் சொல்லணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ரோபோட் இருக்குது, இந்த ரோபோட்டை வச்சு தான் சமாளிக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 எனிமியை தான், அதாவது 4 ரோபோட்டை தான் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இதே இது எனிமி டீம் எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 நம்ம டீம் ரோபோட்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்ட்டு சொல்லலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக கும்பலாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் சிக்கியிருக்கா, அவனை சதைக்கலாம் நினைக்கிறதுக்குள்ளே எங்கே விடுறாங்க, அவ்வளோதான் ஒட்டுக்கா சேர்ந்து நம்மளோட சோழியை முடிச்சு விட்டாங்க. எனிமி ஒரு எனிமியை டிஃபீட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு பெரும் பாடம் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த கேமோடு பார்க்கும்போது எப்படி என்ன நினைக்கிறீங்கன்றதை பிறகும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைப்பு கேருது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. பட் இந்த 3 எவனாச்சும் ஒருத்தன் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ரோபோட்டை டிஃபீட் பண்ணுவான்னு பார்ப்போம். அதில் நம்ம டீம் மேட்ஸில் ஒருத்தன் புத்திசாலியாக இருப்பான் போல இருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பில்டிங் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா எனிமியை பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேட்ஸு எக்ஸ்ட்ரா ஒரு ரோபோட்டையும் பார்த்தீங்கன்னா எனிமியோட ஒரு ரோபோட்டையும் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. இப்பயும் 3 தான் இருக்காங்க. இன்னொரு ரோபோட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க எனிமியோட ரோபோட்ஸை. பட் நம்ம டீமில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. 3 இருந்தவங்க இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 3 வந்துட்டாங்க. என்ன ஏதுன்றது இல்லை. பட் நம்மளால் இந்த மேட்சை எனக்கு தெரிஞ்சு வின் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் கிராஃபிக்ஸ், இந்த கேமோட கிராஃபிக்ஸை பற்றி சொல்லியே ஆகணுங்க. சும்மையாகவே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. நம்ம ப்ளே பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கார்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பார்க்கும்போது கொஞ்சம் ரியாலிட்டிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதை விட கிராஃபிக்ஸ் கூட வச்சுருந்தா உண்மையிலேயே தக்களி வேலைவில் இருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்ஸ் எல்லாம் மூவ் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருந்தால் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த கேமை அடிச்சுக்கிறேன். எந்த ஒரு கேமாலையும் முடியாது அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். எனக்கு இந்த கேம் பொறுத்த வரைக்கும் மைனஸாக நினைக்கிறது அது ஒன்று தான். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கேமில் இருக்கிற கீழே இருக்கிற கார்ஸு அப்படி பீப்புள்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரோபோட்ஸ் வந்து பேட்டில் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குன்றது என்னோடய கருத்து. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அப்படி தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போதைக்கு நம்ம டீமில் 2 தான் இருக்காங்க. சரி, நம்மளை தான் எல்லோரும் ஒட்டுக்கா சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம டீம் அடிச்சியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா தேடி போய் பார்த்தீங்கன்னா சேர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. எனிமி பார்த்தீங்கன்னா தனியாகவே வர மாட்டேங்கா, எல்லோருமே பண்ணிங்க மாதிரி கூட்டமாக தான் வர்றாங்க. பட் நம்ம டீமர்ஸ் ஒவ்வொருத்தன் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருந்து எனிமியை சதைக்கலான்ட்டு நினைக்கிறான். பட் என்ன தான் நினச்சாலும் அது மூவியில் தான் ஒர்க் அவுட் ஆகும். பட் கேம்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி ஒன்றுக்கு அதாவது ஒட்டுக்கா சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு சத்தியமாக சொல்கிறேன், அது எவனாலையும் பார்த்திங்கன்னா தாக்குப்பிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் தாக்குப்பிடிக்க முடியலைன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் எனிமி டீம்கிட்ட வந்து டீம் கோஆர்டினேஷன் சூப்பராக இருக்குது, அதனாலவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் எந்த டீம் கெத்து எந்த டீம் வெத்துன்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த கேமில் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு போட்டு விட்டுருங்க. மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் சேனலுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி செகண்ட் சேனல் அப்லோட் பண்ணுற கேமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கேம்லேயே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பிறகு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணாமல் இருந்தால் அதையும் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் அது ஒன்றும் ஒவ்வொரு வீடியோவில் நான் தெளிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் இந்த கேம் பிளேக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலை பற்றி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஸ்டேட்டஸாக ஒரு நாள் மட்டும் வச்சு விடுங்க. அப்படி வச்சு விட்டால் ஏதாச்சும் 1-2 பேர் ஏதாச்சும் பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கூட கூட தான் நம்ம சேனலில் கேம் பிளேயில் முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ண முடியும். சரி ஓகே, நான் இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேம் பிளேயில் சந்திக்கலாம்.